உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்கிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, 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 உன் ஒளி வந்தது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு ஆண்டவருக்குள்ளே நம்புகிறேன். இந்த நாளிலையும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60:1 இவ்வாறாக சொல்லப்படுகிறது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். என கருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஒளி வந்தது என்று சொல்லுகிறார். யாருடைய ஒளி? உன் ஒளி வந்தது என்று சொல்லப்படுகிறது. யாரை பார்த்து சொல்லப்படுகிறது? எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் ஒன்றை அனுப்புகிறார், அதுதான் ஒளி. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய ஆண்டவர். எந்த மனுஷனையும், அது எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு தூரமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் சரி, ஒரு மனுஷனை எழும்ப பண்ணுவாரையானால் கர்த்தர் ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணுவார், அந்த ஒளியை அந்த மனுஷன் மேலே வர பண்ணுவார். இன்னைக்கு கர்த்தரை பார்த்து சொல்கிறார், உன் ஒளி வந்தது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒளியை கர்த்தர் வச்சிருக்கிறார். உன் ஒளி வந்தது என்று சொல்லுகிறார். அன்னைக்கு கையிலே நிருபத்தோடு கூட கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்த நெருக்க உத்தரவை வாங்கி கொண்டு சவுல் செல்லும் பொழுது சடுதியிலே வானத்தில் இருந்து ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. அவ்வளவுதான், ஒளி வந்தது. சவுலுக்கு உண்டான ஒளி வந்தது, அவ்வளவுதான். சவுல் பவுலாய் மாறினதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரகாசிப்பிக்கும்படியாய், நீங்கள் பிரகாசிப்பிக்கும்படியாய் கர்த்தர் ஒளியை அனுப்புகிறார். அதான் அந்த வசனம் சொல்கிறது, உன் ஒளி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னே கேட்க போகிறேன், ஆண்டவரே நான் எழும்பி பிரகாசிக்க, உமக்காக எழும்பி பிரகாசிக்க எனக்கு என் ஒளியை அனுப்புங்கப்பான்னு சொல்லி கேட்க போகிறோம். என் மேலே பிரகாசிப்பிக்க பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். அவருடைய ஒளி நம்மேல பிரகாசிப்பிக்கப்படுமையானால் நம்முடைய வாழ்க்கை தலைகளாய் மாறும். ஆண்டவருக்காக ஓடலாம், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும், நம்முடைய காரியம் ஜெயமாய் முடியும், அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்தலாம். சவுல் மேல அந்த ஒளி வந்தபோது அவருடைய பின்னான காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு பவுலாய் மாறினார், அநேக ரட்சிக்கப்பட கர்த்தரவனை பயன்படுத்தினார். இன்றைக்கு உங்கள் மேலே அந்த ஒளியை கர்த்தர் வரப்படணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே நான் எழும்பி பிரகாசிக்க என் ஒளியை எம்மேல அனுப்புங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. இந்த வசனத்தின்படி எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொல்லி உங்களுக்கும் கர்த்தர் ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொன்ன வேதவசனத்தின்படி அப்பா இருளாய் கிடக்கிறவருடைய வாழ்க்கை பிரகாசிப்பிக்கப்பட, இருளாய் கிடக்கிற எதிர்காலம் பிரகாசிப்பிக்கப்பட உன் ஒளி வந்தது என்று சொன்ன வேதவசனத்தின்படி பிள்ளைகள் மேல் அந்த ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணுங்கப்பா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நீராண்டவரே, அந்த ஒளி பிள்ளைகள் மேலே பிரகாசிக்கட்டும்.
உம்மை விட்டு தூரமாக இருக்கிற பிள்ளைகள் மேலே பிரகாசிக்கட்டும், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மேலே அந்த ஒளி பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, எழும்பி பிரகாசிக்க உம்முடைய ஒளியை பிள்ளைகள் மேலே இன்னைக்கு அனுப்புகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். கிருமைகள் பெருகட்டும். இந்த நாள் முழுவதும் இப்படி பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்கப்பா. எங்கே போனாலும் வந்தாலும் கிருமை தாங்கட்டும். ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்காக எழும்பி நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க. ஏன்னா கர்த்தருடைய ஒளி இன்றைக்கு உங்கள் மேலே வருகிறது. அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தருவாரா? காட் பிளஸ் யூ.